ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் 777 யூடியூப் சேனல். வீடுகள் கட்டி கொடுக்கின்ற கான்ட்ராக்டர் ஒருத்தர்கிட்ட பல பேர் வேலை செய்கிறாங்க. இவர் கட்டி கொடுக்குற வீடுகள் எல்லாம் ரொம்ப தரமானதாகவும் அற்புதமான வேலைப்பாடுகளோடு கொண்டது, பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் இவருக்கு ரொம்ப தொடர்ந்து பல பல வீடுகள் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மக்கள் எல்லோரும். அந்த வேலையாட்களில் ஒருத்தர் மிகவும் அழகாக அந்த மர வேலைப்பாடுகள் மற்றும் வீட்டினுடைய வர்ணங்கள் பூசுறது, பெயிண்டிங் பண்ணுறதுலையும் ரொம்ப திறமைசாலியாக இருந்திருக்காரு. அதனால் அந்த கான்ட்ராக்டருக்கு அந்த தொழிலாளியை ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்தடுத்த வீடுகளில் வேலை செய்கிறதுக்கு அவர்கிட்டே கொடுத்துருக்காரு. நல்ல வேலைப்பாடுகளுடன் கூடிய வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த தொழிலாளியால் இந்த கான்ட்ராக்டருக்கு நல்ல பேர் கிடைக்குது. இப்படியே பல வருடங்கள் ஓடிடுது. அந்த தொழிலாளிக்கும் வயசாகிடுது. அவர் மேலும் இந்த வேலை நமக்கு வேண்டாம், போதும், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கட்டடங்களை நின்று உயரத்தில் நின்று வேலை செய்ய முடியல அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர்கிட்ட தன்னுடைய ஓய்வு குறித்து பேசுகிறாரு. இதை கேட்ட அந்த கான்ட்ராக்டர், அதெல்லாம் முடியாது, உன்னால தான் எனக்கு நல்ல பேர், பணம், புகழ் எல்லாம் கிடைச்சது. அதனால் எனக்கு நீ இன்னொரு நல்ல வீடு சூப்பராக கட்டி கொடுத்துட்டு தான் உன்னுடைய ஓய்வு குறித்து நீ சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு அந்த தொழிலாளி ரொம்பவே கோவப்படுறாரு. மனசுக்குள்ளேயே என்னால் முடியாதுன்னு சொல்லியும் இவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இறுதியான அந்த வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, இதுவரைக்கும் அவர் செஞ்ச வேலைகள் எல்லாம் முழு மனதோட மகிழ்ச்சியோடு செஞ்சதுனால அவர் கட்டிய வீடுகள் ரொம்ப அழகாக காட்சி அளித்தது. இப்போது ஒரு விதமான வெறுப்போட அவர் வீடு கட்டுறதுனால அறகுறையாக மற்றும் கவனமின்மையால் கான்ட்ராக்டோட பேர் கெடுற மாதிரி உறுதியாக இல்லாமல் அந்த வீட்டை ஒரு 4-5 மாதங்களில் கட்டி முடிக்கிறாரு. கடைசி நாள் அன்னைக்கு அந்த கான்ட்ராக்டர் அந்த வீட்டுடைய சாவியை அந்த தொழிலாளி கையில் கொடுக்குறாரு. அவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன முதலாளி, சாவியை எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், நண்பரே, இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதமான வீடுகளை கட்டி கொடுத்துருக்கீங்க, என்னை புகழுடைய உச்சிக்கே கொண்டு போயிட்டீங்க, உங்கள் சேவையை பாராட்டி உங்களுக்காக ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன், அதையும் உங்கள் கையாலே கட்ட வச்சேன் அப்படின்னு சொல்லி, ரொம்ப நன்றி உங்களுடைய சேவைக்கு அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அந்த தொழிலாளிக்கு சந்தோஷம் ஆச்சரியம் ஒரு சேர அவரை வார்த்தைகளற்ற நிலைக்கு கொண்டு போகுது. அப்புறம்தான் திடீர்னு அவருக்கு ஒரு நினைவு வருது. மற்றவங்களுக்கு கட்டிய வீட்டை ரொம்ப உறுதியாகவும் அழகாகவும் கட்டி கொடுத்துட்டு இப்போ நமக்கான வீட்டை இப்படி பொறுப்பு இல்லாமல் அலட்சியமாக அறகுறையாக கட்டிட்டோமே அப்படின்னு தன்னுடைய தவறை அப்போ தான் உணர்றாரு. இதிலிருந்து நாம் என்ன உணரணும்னா, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய வேலையை முழுமையாக திருந்த செய்யணும் அப்படிம்பாங்க. அதாவது செய்வதை திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த சம்பளம் போதலை, என்னுடைய முதலாளி என்னை மதிக்கலை அப்படின்னு இந்த மாதிரி காரணங்களால் நாம் செய்கின்ற வேலையை குவாலிட்டி கம்மி பண்ணோம்னா அதே போல தான் நம்மளுடைய எதிர்காலமும் இருக்கும். நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடையும் ஒரு குவாலிட்டியோடையும் நம்மளுடைய வேலையை செஞ்சு முடிக்கிறோமோ, இயற்கை அதை விட ரொம்ப குவாலிட்டியான வாய்ப்புகளையும் பலன்களையும் கண்டிப்பாக நமக்கு கொடுத்தே ஆகுங்கிறது தான் விதி. ஸோ ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும். லெட்ஸ் கனெக்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.